ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாருமே நீங்க எல்லாருமே பார்த்துட்டல, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபிலிம் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? நல்லா இருந்தீங்களா? நல்ல வேளை எனக்கு இந்த படம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப கம்மி, வெரி ரேர். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப வெரி என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். ஒரு இந்த மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் அது எனக்கு கிடைச்சதும் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிதான் ஐ செட் நோ. பிகாஸ் அவ்வளோ இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, அந்த ஆளை பார்த்தாலே ரெஸ்லர் மாதிரி தெரியணும், அதே டைமில் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியும் தெரியணும். இப்போ ஜாஸ்தி பேசாமல் ஷீ ஹாஸ் டு கன்வே. நீங்கள் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய டைலாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அப்படியே சும்மா இருந்து தான் இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் தான் இமோஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக கன்வே ஆகுது. அப்போது தட் வாஸ் அ சேலஞ்ச். ஸோ ஐ எம் ஹாப்பி இஃப் யூ லைக் திட். ஐ திங்க் செல்லா சார் ஹேஸ் ஒன். டெஃபினட்டாக நல்லா, பிகாஸ் ஷீ இஸ் சம்மன் ஹூ ஹஸ் லேர்ன் ஃபார் 15 இயர்ஸ். அவ்வளோ டைம் எனக்கு கிடைக்கல ஃபிலிமுக்காக, எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு நான் டெஃபினட்டாக தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் இன்வால்வ்ட். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. எனக்கு எனக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த ஃபிலிமோட சக்ஸஸ் தான், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்த்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஆமாம், தட் இஸ் அ பெஸ்ட் திங். நோ காமெடிக்கு எல்லாரும் நம்ம காமெடின்னு நினைக்கிறது, ஆடியன்ஸ்க்கும் காமெடியாக ஃபீல் பண்ணுறேன்னா அதுதான் வெற்றி. அண்ட் எவ்ரிபடி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இமோஷன் எவ்ரிபடி வில் கனெக்ட் சார். அண்ட் ஐ திங்க் த பெஸ்ட் சக்ஸஸ் இஸ் ஃபார் மை ப்ரொடியூசர். வந்துட்டீங்க, நான் ப்ரொடியூசரை பற்றி இந்த படம் மட்டும் இல்லை, என்னோட எல்லா படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இந்த படத்துல ஹீரோயினுக்கு இருக்கு. ஆமா, நல்லது தானே படம் பிடிச்சிருக்கா இல்லையா, அதுதான் முக்கியம் எனக்கு. எனக்கு என் இடம் என்னங்கிறது தெரியும், படத்துல என் இடம் என்னங்கிறது தெரியும், தெளிவாக தெரிஞ்சுதான் நான் பண்றேன். நான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னென்னா, படம் பேசுகிற விஷயமே ஆண்கள் பெண்கள் ஒன்றுங்கிறது தான். அப்போ ஸ்க்ரீன் ஸ்பேஸு ஜாஸ்தியாக இருந்தது என்ன தப்பே இல்லையே. படம் நல்லாயிருக்கணும், அதுதான் முக்கியம். ஷோ சூப்பராக போயிருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி ஒரு ஜாலியான படமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி பார்க்கும்போது அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல உள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. அது கேட்கும்போது பயங்கர உற்சாகமாகவும் இருக்குது, ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு பப்ளிக் பார்க்கும்போது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் அவங்களுக்கு பயங்கர மாசாக இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் வெளியே போகும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. காமெடி படத்தை தாண்டி ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது கல்யாணம் ஆண்களும் சரி பெண்களும் சரி வந்து படம் பாருங்க, அவ்வளோதான் சொல்ல வரேன் நான். மற்றபடி ஒன்றும் இல்லை, யாரும் எந்த விதத்துலேயும் வந்து குறைஞ்சவங்க கிடையாது, யாரும் எந்த விதத்துலேயும் வந்து மேலே இருக்கவும் கிடையாது. வந்து பாருங்கள், படம் பாருங்கள், புரிஞ்சுப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.